ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். வீடியோ பார்த்துக்கிட்டுருக்கிற எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி, நல்ல ஹெல்த்தியான வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காயை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம வெண்டைக்காயை சாப்பாட்டில் எடுத்துக்கிறாமல் இருக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு வெண்டைக்காயில் அளவுக்கு அதிகமான சத்து இருக்குங்க. இந்த வெண்டைக்காயில் விட்டமின் சி, விட்டமின் பி, ஃபோலிக் அமிலம், கால்சியம், இப்படி நிறைய சத்து உள்ளது தாங்க இந்த வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறும்போது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக பார்த்தோம்னா இதில் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இதை டெய்லி கூட எடுத்துக்கலாங்க, ரொம்ப நல்லது. முக்கியமாக உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இதை சாப்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே ஒல்லியாயிடலாங்க. கண் கொஞ்சம் மங்களாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் வெண்டைக்காயை சேர்த்துக்கிட்டாங்கன்னா கண் பார்வையும் ரொம்ப நல்லா தெரியுங்க. அதே மாதிரி மூளையை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுக்கிறக்கூடியது இந்த வெண்டைக்காய். அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ இந்த வெண்டைக்காயை நம்ம இந்த மாதிரி பொரியலாவோ குழம்பாவோ கூட்டாவோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம டாக்டர்கிட்டயே போக வேண்டியது இல்லைங்க, அந்தளவுக்கு எதிர்ப்பு சக்தி உள்ளது இந்த வெண்டைக்காய். வாங்க வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை கிலோ வெண்டைக்காயை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி குழம்பு தாங்க வைக்க போகிறோம், அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். கட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. காயை வந்து முதல்ல நல்லா எண்ணெயில் வதக்கிடணும், ஏன்னா வெண்டைக்காயில் கொஞ்சம் பிசு பிசுன்றது இருக்கும். அதனால் நம்ம முதல்ல எண்ணெயில் வதக்கிடலாம். அதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் சூடான உடனே காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து கல்லீரலையும் ரொம்ப பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. கல்லீரலை வெண்டைக்காய் சாப்பிட சாப்பிட நல்லா வளப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லதுங்க. வெண்டைக்காயில் எல்லா சத்துமே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் அல்லது மூணு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கிற போது எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கினோம்னா இந்த வெண்டைக்காயில் உள்ள அந்த பிசு பிசுன்றத உப்பு வந்து எடுத்துருங்க. அதுக்காகத்தான் அந்த உப்பு சேர்க்கறது. ரொம்ப சீக்கிரமாக காயை வதக்கிடலாம். கல்லீரலை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி ஹார்ட்டையும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்குறோங்க. வெண்டைக்காய் ஹார்ட் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டு அதை ஆற வச்சிடலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு, இப்போ இதை ஆறட்டும். அடுத்ததாக இப்போ நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிறலாங்க. கடாய் சூடான உடனே ரெண்டு டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறலாங்க. நல்லெண்ணெயில் குழம்பு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எண்ணெய் சூடாயிருச்சு, அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்ச உடனே அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறலாங்க. வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் சின்ன வெங்காயம், 15 சின்ன வெங்காயம் இருக்குங்க, அதை அப்படியே முழுசாக கட் பண்ணாமல் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. போட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. இன்றைக்கி வந்து நம்ம வெண்டைக்காயை புளிக்குழம்பு மாதிரி தாங்க வைக்க போகிறோம்.
அதனால தான் வெங்காயம் பூண்டு ரெண்டையுமே கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துருக்கேன். கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கலர் மாறுறது வரைக்கும் வதக்கிடுங்க. ரெண்டும் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக வரட்டும். வந்த உடனேயே ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதனால் நான் இன்றைக்கி அரைச்சி வச்சுருக்கேங்க. அந்த அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம தக்காளியை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்ல எண்ணெய் வந்து நல்லா மேலே தெளிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கணுங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்தளவுக்கு நல்லா வதக்கிட்டோம்னா தக்காளியில் உள்ள அந்த பச்சை வாசனையும் இருக்காது, குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதோட நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச மசாலா பொடிங்க. 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மசாலா சேர்க்குறேங்க. இது வீட்டிலையே ரெடி பண்ண மசாலா. அதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த புளி குழம்புலாம் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்குங்க. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு காரத்தை அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற காயை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோடு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா காயில் உப்பு காரம் எல்லாம் இறங்கி குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். புளி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் பார்த்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துருங்க. சேர்த்தாச்சு. இப்போது இதில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்க. அதனால் மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் வேக விட்டால் போதுங்க, வெண்டைக்காய் நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் இதை ஓப்பன் பண்ணி மறுபடியும் கிண்டி விடணுங்க. நம்ம அப்படியே மூடி வச்சுட்டு இருக்கக்கூடாது, குழம்பு வத்திரும். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு 1-2 நிமிஷம் வேக விடலாங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வத்திருச்சு. இப்போ இதில் உங்களுக்கு தேங்காய் வேணும்னாலும் தேங்காய் உங்களுக்கு பிடிச்சா ஊற்றிக்கலாங்க. நான் தேங்காய் ஊற்றலை. தேங்காய் ஊற்றாமல் சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்குங்க புளிக்குழம்பு. உப்பு காரம் எல்லாம் பார்த்து செக் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென், பாய் ஃப்ரம் கவிதா, ஆரோக்கியம் சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.